நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள காமைய கவுண்டம்பட்டியைச் சேர்ந்தவர் தான் தங்க ரமேஷ், வயது 32. இவர் கடந்த பிப்ரவரி 24 கம்பம் பேருந்து நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது எதிரே வந்த டிராக்டர் ஒன்று அவர் மீது மோதியுள்ளது. இதில் நிலை தடுமாறி தங்க ரமேஷ் கீழே விழுந்தும் உள்ளார். அப்போது டிராக்டர் ஓட்டி வந்த நபர் உடனே கீழே இறங்கி தான் வைத்திருந்த மரக்கட்டையால் தங்க ரமேஷை சரமாரியாக தாக்கியுள்ளார். பட்ட பகலில் அவர் மீது நடத்தப்பட்ட கொலைவரி தாக்குதலை கண்ட அந்த பகுதியினர் உடனே போலீசாருக்கு தகவலும் தெரிவித்துள்ளனர். இதனிடையே படுகாயமடைந்த தங்க ரமேஷை மீட்டு கம்பம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டது. மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். 5 தீவிர சிகிச்சையில் இருந்த தங்க ரமேஷ் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதையடுத்து தங்க ரமேஷ் கொலை சம்பவம் தொடர்பாக காமையகவுண்டம்பட்டியைச் சேர்ந்த அசன்குமார் வயது 28 என்பவர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அவரிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகியுள்ளது. அதில் தங்க ரமேஷும் அசன்குமாரும் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். இதில் தங்க ரமேஷுக்கு திருமணமாகி 2 உள்ளனர். இந்த சூழலில்தான் அசன்குமாருக்கும் தங்க ரமேஷின் மனைவியுடன் பழக்கம் ஏற்பட்டது. இது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியதாக சொல்லப்படுகிறது. இந்த விவகாரம் தங்க ரமேஷுக்கு தெரிந்ததால் அவர் மனைவியை கண்டித்துள்ளார். இதனால் அவருடைய மனைவி கடந்த ஜனவரி மாதம் தற்கொலையும் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் தங்க ரமேஷுக்கும் அசன்குமாருக்கும் இடையே பகையும் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே இருசக்கர வாகனத்தில் வந்த தங்க ரமேஷ் மீது அசன்குமார் கொலைவரி தாக்குதல் நடத்தியதாக போலீசார் இந்த விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அசன்குமார் மீது போலீசாரும் வழக்கு பதிவு செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர். நண்பனின் மனைவியுடன் கள்ள தொடர்பில் கணவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.